இவ வேற எப்ப பார்த்தாலும் கண்ணை கசக்கிக்கிட்டு என் புள்ளைய ஏத்துக்கங்க என் புள்ளைய ஏத்துக்கங்கன்ட்டு. நானா இருந்தனா அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுவேன் ரெண்டு பேத்தையும். இவன் பாட்டுக்கு தலையாட்டிக்கிட்டு இருக்கான். இதுல அவங்க அப்ப வேற இவங்களுக்கு சிங்சாங் போட்டுக்கிட்டு. இதெல்லாம் ஒரு நாடகம். ஷோ, இந்த நாடகம் பார்த்து தலைவலியே வந்துச்சு. இப்போ ஒரு காப்பியோ டீயோ குடிச்சாதான் நல்லா இருக்கும். நம்ம தான் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியை கூட்டிட்டு வந்திருக்கோம்ல மருமவனு, அவளை ஒரு காப்பியை போட சொல்லுவோம். ஏ பூமாரி, ஏ பூமாரி. ஒரு காதுக்கு ரெண்டு காது இருக்கு, ரெண்டு காது டமாலமா போச்சா என்னன்னு தெரியல. எவ்வளவு நேரமா காட்டு கத்து கத்துறது. ஏ பூமாரி, ஏடி, ஏ பூமாரி. இங்க இருந்து கத்துன கத்துக்கு ஏழு வீட்டுக்கு கேட்டிருக்கோம், ஆனா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அவளுக்கு கேட்க மாட்டேங்குது. ஏ பூமாரி, ஐயோ சாமி, இவள கத்தி கத்தி காபி வச்சு குடிக்கிறதுக்கு நானே போட்டு குடிச்சிடலாம் போல இருக்கே. ஏடி, ஏன் வீட்டு மருமவளே. இதுதான் கூப்பிடுது போல இருக்க. நூறு வாட்டி கத்துனாத்தான் ஒரு வார்த்தை வாயில இருந்து வருது. சீக்கிரம் வாடி. தினமும் இருக்கு எனக்கு ஏனம் பொருத்தமா தான் இருக்கு. இப்ப எதுக்கு கூப்பிடுதுன்னு தெரியல. இந்த
ஐயோ ராமா, இவகிட்ட ஒண்ணு சொல்ல முடியலையே மனுஷே. சொல்ல முடியலையே, நீங்களே செஞ்சு குடிங்க. யாரு வேண்டானா? அர்ஜென்ட் வை, வாய்க்கு வாய் பேசிக்கிட்டு இருக்க. நான் அமைதியா இருக்கேன், என்னைய கடுப்பேத்தாதீங்க. அப்புறம் நல்லா வாங்கி கட்டிக்குவீங்க சரிங்களா அத்தை? ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயி போச்சா? வரட்டும்டி, இன்னைக்கு என் மாமா வரட்டும். இன்னைக்கு உனையை உரிச்சு உப்பு கண்டம் போட சொல்றேன். புள்ளைய பெத்து வைங்கடினா பொறுக்கிய பெத்து வச்சிருக்காளுங்க, எப்படி வாய் அடிக்குதுன்னு பாரு. தெரியல, அப்புறம் எதுக்கு வாய் குடுக்குறீங்க? ஏய் கம்முனு போயிரு சொல்லிட்டேன், ஏற்கனவே மண்ட வலியில இருக்கேன். அப்படியா? ஏ ராமா, இவகிட்ட எல்லாம் மனுஷ வீட்ல நிம்மதியா இருக்க முடியாது போல இருக்கே. சை, அப்படியா? அப்ப இருக்காதீங்க, கிளம்பி போங்க. சி, இவள ஒரு மனுஷியா? மாமியாருக்குன்னு ஒரு மட்ட மரியாதையும் இல்லாம இருக்காளே. நீங்க
எங்க போறது என்ன பண்றது யார்கிட்ட கேக்குறதுன்னு ஒண்ணும் புரியல. அத இங்க வந்து நிக்கிறோம். என்னமா என்ன சொல்றீங்க? இல்லனா நீங்க தான் எப்படியாவது உதவணும். என் பையனுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு 35 லட்சம் கட்டணும். 5 லட்சம் கட்டிட்டோம். ஒரு 30 லட்சம் தரணும். எப்படியாவது தந்தீங்கனா என் பையன் உசுர காப்பாத்திடுவேன். ஏமா 30 லட்சம்ன்றது கொஞ்சம் நஞ்சமாமா? என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ்வளவு பணம் எங்கம்மா என்கிட்ட இருக்கு? இல்லனா எப்படியாவது உதவி பண்ணுங்கனா என் பையன் எனக்கு வேணும்னா. அப்படினாலும் நீங்க ஏதாவது ஒரு பொருளோ நிலமோ கொடுத்தா குடுக்கலாம். அதை விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம நான் 30 லட்சம் குடுக்கறதுன்னா எப்படிமா தூக்கி குடுக்கறது? ஏமா 10 லட்சம் எங்க இருக்குது? 30 லட்சம் இருக்கு. இப்ப எப்படி நான் வட்டிக்கு 30 லட்சம் கொடுத்தாலும் நீயும் வேலைக்கு போறது இல்ல, உன் மருமகளும் இப்ப மாசமா இருக்கா, அப்படி இப்படின்னாங்க. நீங்க ரெண்டு பேரும் காசும் கட்ட முடியாது. எதை நம்பிமா நான் வட்டிக்கு காசு குடுக்கறது? அண்ணா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணா, கஷ்டம். ஏமா கஷ்டம் தான் நான் இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு 30 லட்சம் ஒரு ப்ராப்பர்ட்டியும் குடுக்காம குடுன்னா நான் எங்கிட்ட போய் குடுக்கறது? புது வீடா இருந்தா கூட நீங்க கேட்ட படத்தை குடுத்துடலாம். நீங்க புலங்கின வீடு வேற. அப்படி இருக்கும் போது அதுக்கு நான் போய் அவ்வளவு காசு குடுக்க முடியுமாமா? இப்படி கழுத்துலயும் காதலையும் அப்படியே தங்க தங்கமா தொங்க விட்டுக்கிட்டு திரியறல, இதெல்லாம் எந்த காசு? ஒழுங்கா வாய முடிட்டு கம்முனு இரு. சரிம்மா, நீயும் பையன் ஆக்சிடென்ட் அது இதுன்னு சொல்ற. சோ என்ன பண்றது இப்ப? அந்த இடத்துக்கு வேணா இப்ப மதிப்பு எவ்வளோன்னு பாரு. பார்த்துட்டு அதுக்கு ஒரு 8 லட்சம் கொடுத்துறேன். அப்புறம் வீட்டுக்கு எப்படியும் நீங்க எல்லாம் புலங்குனது அது இதுன்னு போக ஒரு 22 லட்சம் சேர்த்து 30 லட்சம் கொடுத்துறேன். என்னம்மா சொல்ற? அண்ணா அந்த வீட்டோட மதிப்பு இப்பயே 35 லட்சத்துக்கு மேல போகுமேண்ணா. ஏமா என்னால இவ்வளவுதான் குடுக்க முடியும்? நீங்க இப்ப உள்ள மதிப்பை சொல்றீங்க, ஆனா நீங்க அது புது வீடாவா வச்சிருக்கீங்க? புலங்கின வீடு தானாமா, அதுக்கு அவ்வளவுதான் குடுக்க முடியும். அதுக்கு மேல சல்லி பைசா என்னால குடுக்க முடியாது. வேணும்னா வாங்கிக்கங்க, இல்லையா இப்பயே கிளம்பி வேற எங்கிட்டாவது போய் கேட்டுக்கங்கம்மா. என்னங்க இப்படி பேசுறீங்க? உங்களை நம்பிதானே நான் வந்திருக்கோம். ஏமா இங்க பாருங்க, நீங்க கஷ்டம்னு கேட்டு ஒரு 1500 கேட்டா குடுக்கலாம். 30 லட்சம் குடுன்னு கேக்குறீங்க அப்படின்னு போது நானும் காசு ஏற்பாடு பண்ணணும். அதே சமயம் உடனே கடன் கொடுத்தவன் அவனும் திருப்பியும் கொடுக்க மாட்டான். அதெல்லாம் நீங்க யோசிங்க. அதுவும் இல்லாம நீங்க வந்து பழைய நிலத்தையும் பழைய வீட்டையும் தான் குடுக்குறீங்க. அப்படி இருக்கும் போது இதுவே அதிகமா? சரிம்மா, நாம நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். நீ காசு மொத்தத்தையும் வாங்கிக்க, சரியா? சரிம்மா, உன் பையன் ஆஸ்பத்திரியில இருக்க வரைக்கும் அவனை டிஸ்சார்ஜ் பண்ற வரைக்கும் நீ அங்க இருந்துட்டு போ, சரியா? சரிம்மா கிளம்புங்க. அடிப்பு தாங்க முடியல, ஆஸ்கார் அவார்டே கொடுத்துடலாமா? உனக்கு உங்க அண்ணனுக்கு அடிபட்டது கூட கவலை இல்ல, இந்த வீட கொடுத்தது தானே கவலையா இருக்கும். ஐயோ பாதி பங்கு நமக்கு வரலையே நினைச்சு வயிறு எரியுமே. அடிமட்டு ரேட்டுக்கு அவங்க அந்த வீட்டை வாங்கிட்டாங்கம்மா. ரொம்ப அதுக்கப்புறம் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்த வீட்டு எங்க அண்ணனுக்காகவும் எங்க அம்மாவுக்காக நாம் ஹீட்ட கொடுக்கணும். இப்ப சொன்ன இதுதான் நல்ல வார்த்தை. உங்க அண்ணனுக்காகவும் உங்க அம்மாவுக்காகவும் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இத செய்ய. எப்படியாவது அந்த வீட்டை மீட்டு குடுக்கற வழிய பாரு. ஏதாவது பண்ணி அதை மீட்டு குடுக்கதான் போறேன்.